சீதாராம், ஆஞ்சநேயர், இப்போ நமக்கு ஏதோ ஒரு வேலை பாக்கி இருக்கு. இந்த ஊருக்கு வந்து நம்ம எந்த விஷமமும் பண்ணல அப்படின்னு அவர் ரொம்ப துரு துருன்னு யோசிக்க. ஆனா அவர் விஷமம் பண்றதையும் ரொம்ப லாஜிக்கலா யோசிக்க. அவர் என்ன நினைக்கிறார், நான் என்னோட பலத்தை இந்த ஊர்ல காட்டாம போயிட்டேன், இந்த ராட்சசர்கள் ரொம்ப திமிர் பிடிச்சுதான் ஆடிட்டு இருக்கா, கொஞ்சம் என் பலத்தை காமிச்சேனா இவெல்லாம் கொஞ்சம் அடங்கி இருப்பாளோ, சீதை இவ்வளோ படுத்த மாட்டாளோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இந்த ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியலையே, இந்த ராவணனோட உட்காந்து பேசி பார்த்தா தான் தெரியும். நான் இங்கே இந்த ராமர் கிட்ட போயிட்டேன், நான் சீதையை பார்த்தேன், ஆனா எனக்கு ராவணன் பத்தி ஒன்றும் தெரியாது, அவன் அவ்வளோ பெருசுக்கு இருக்கான் அப்படின்னு மட்டும் சொன்னா போருமா. ராவணனோட பேசினேன், ராவணன் இப்படி சொன்னான், ராவணன் நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ராவணனை நான் ஆக்சுவலாக கன்வின்ஸே பண்ணி நான் சீத்தையை கூட்டின்னு வந்துட்டேன், இதான் நான் போய் ராமர் கிட்ட சொல்ல வேண்டா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இந்த ஆர்மியை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த ஆர்மியோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு, ஐ திங்க் தட் இஸ் தி பெஸ்ட் திங் டு டு, லெட் மீ ஆக்சுவலி டெஸ்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆர்மி, அதுக்கப்புறம் ராவணனோட மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இப்படி நான் யோசிச்சுட்டு இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, நேரா அந்த அசோக வனத்திலேயே இருக்கிற பெரிய 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 மரங்கள்லாம் புடுங்கி எடுத்து கீழே போட்டு டமால் டுமில்னு பயங்கரமா சத்தம் போட்டு இருக்கார். அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடுறது, ஆப்வியஸ்லி கலபலா கலபலான்னு இவ்வளோ ஒரு கேஆஸ் கிரியேட் பண்ணா என்ன ஆகும், எல்லா மிருகமும் ஓடும் இல்ல. ஜாலியா தூங்கிட்டு இருக்கிற ராட்சசாலாம் என்னமோ ஆயிடுது, என்னமோ ஆயிடுது, எர்த்குவேக் வந்துடுது, என்ன ஆச்சு, எப்படி அந்த மிருகம் அந்த மரங்கள்லாம் கீழே விழுறது, ஹே அசோக வனத்துக்குள்ள மட்டும் எப்படி எர்த்குவேக் வரும், வேற என்னமோ ஆயிருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இங்க பெருசா ஆஞ்சநேயர் தெரியாரு, டே ஒரு வானரன்டா, ஒரு வானரன் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு இருக்கான், என்ன ஆச்சு இந்த வானரனுக்கு, எவ்வளவு தைரியமா இந்த ராவணனோட ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா இல்லையா அந்த ராட்சசிகள்லாம், அவ திடீர்னு எழுந்து இவ்வளோ பெரிய வானரனா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பிச்சு போட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு நேரா சீத்தை கிட்ட ஓடி வந்த, ஏய் சீதா இப்ப உண்மையை சொல்லு, யார் அவன், எங்கிருந்து வந்திருக்கான், எதுக்கு இதை பிச்சு போடுறான், என்ன பண்றான் அப்படின்லாம் வந்து மிரட்டுறாளா. அப்ப சீத்தை சொல்றாளா, நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க, இது மாதிரி வானரா அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு ரூபத்தை மாத்துறது, பெருசாகிறது, சின்னதாகிறது, ஏதானு இது மாதிரி வேலையெல்லாம் பண்றது, இதெல்லாம் உங்களோட ஜாத்தியை சேர்ந்தவா தான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும், கொஞ்சம் போய் கேட்டு பாருங்க, என்கிட்ட வந்து கேட்கிறேலே அப்படின்னு சொல்லி சீதை சொல்றாளா சிரிச்சுண்டு. இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் புரிஞ்சுட்டு சீதை மறைக்கிறான்னு உடனே குட்டு 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 குட்டுன்னு நேராக ராவணன் கிட்ட ஓடி போய், ஒரு பெரிய வானரன் வந்திருக்கான், அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கின்னு இருக்கான், உங்களோட ஃபேவரட் அசோக வனத்தை கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிட்டான், அங்க ஒரு மரம் இல்லை, ஒரு புஷ்பம் இல்லை, ஒரு பழம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் ஓடி போயிட்டு, எங்களால அந்த வானரனை ஒண்ணுமே பண்ண முடியல, அவன் போய் சீத்தையோட பேசியிருக்கான், சீத்தை கிட்ட போய் கேட்டா சீத்தை என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறாளாம். ராவணனானா எவ்வளவு நல்ல ராஜா பாருங்க, சீத்தையோட பேசிச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும் இல்ல, இவ தூங்கிட்டு இருக்கிற விஷயம் வெளில வரணும்ல, அது வரவே இல்லை, ஏன்னா ராவணன் கேட்கவே இல்லை, நாம சீத்தையை கேட்க ட்ரை பண்ணுவோம், சீத்தை ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இவெல்லாம் சொன்ன உடனே ராவணனுக்கு உடனே கோபம் வந்துடுது. கிங்கரா போங்கோ அப்படின்னா எவ்வளவு கிங்கரர்கள் இருக்கா அப்படின்னா 80,000 கிங்கரர்கள். இது என்ன கிங்கரர்கள் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கிம் கரோமி அப்படின்னு கேட்பாலாம், அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாலாம். இந்த கிங்கரா அத்தனை பேரும் எப்போ பாரு ராவணனை போட்டு, நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, போய் அதெல்லாம் கிளீன் பண்ண அப்படின்னா குடு 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 குடுன்னு கிளீன் பண்ணிட்டு வந்து, நான் இப்போ என்ன பண்ணட்டும், நான் இப்போ என்ன பண்ணட்டும், போய் ஒரு நாலு பேர் அடிச்சு போடு அப்படின்னா கிடுக்கிட்டுன்னு அடிச்சு போட்டு, இப்போ நான் என்ன பண்ணட்டும், இப்போ என்ன பண்ணட்டும், அது மாதிரி என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும்னு வந்து நிற்கிறவா அப்படிங்கிறதுனால கிங்கரா அப்படின்னு பேராவாளுக்கு. அது மாதிரி 80,000 கிங்கராஸ் இருக்கலாம், அத்தனை பேருக்கும் யுத்தம் பண்ணுன்னா ஆஹா இன்னைக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சரா அப்படிங்கிற மாதிரி யம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பலாம். ஒரே ஒரு வானரனை அழிக்கிறதுக்கு 80,000 பேரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வராலாம். ஹனுமான் என்ன பண்ணார், ஆஹா இவ்வளோ பேரா, ராவணனோட சைன்யத்தையே ஒரே நாள் அழிக்க போறேனா அப்படின்னு நினைச்சு ஜாலியாக அவர் ஒரு சொல்ட்டு சொல்ட்டினாராம். அவரோட கதையை அங்கே இருக்கிற அத்தனை கிங்கராலும் டொப்பு 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 டொப்புன்னு விழுந்துட்டாலாம். அந்த ஃப்ளைஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கும், நேராக நெருப்பை பார்த்தா அது கிட்ட வரும், அது கிட்ட வந்து அது அட்ராக்ட் ஆகும், வந்து அந்த நெருப்பில் வந்து பட்டு டொப்பு டொப்புட்டு கீழே விழும். அது மாதிரி இந்த கிங்கரார்கள்லாம் வந்து ஹனுமான் கிட்ட வந்து டப 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 டபன்னு கீழே விழுந்துட்டாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஞ்சநேயர் புதுசா ஒரு கர்ஜனை பண்ணாராம். கர்ஜனைனா என்ன,
ஒரு ரோர் பண்ணிட்டு அவர் ஒரு விஷயத்த சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெயத்யதி பலோ ராம லக்ஷ்மணஸ்ச மகாபல ராஜா ஜெயதி சுக்ரீவ ராகவேனா விபாலித தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மண ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜ. அப்படின்னா என்ன அர்த்தம், ராமருக்கு ஜெயம், அந்த லக்ஷ்மணர் இருக்காளே அவர் அவ்வளோ பவர்ஃபுல், அவருக்கும் ஜெயம், எங்களோட சுக்ரீவ மகாராஜாவுக்கு ஜெயம், நான் இருக்கேனே அவ இந்த ராமனுக்கு தாசன், அந்த ஹனுமான்னா எனக்கும் ஜெயம் அப்படின்னு அவரே அவருக்கு ஜெயத்தை சொல்லியிருந்தாராம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாராம், இந்த ராவணனால ஒண்ணுமே பண்ண முடியாது, ந ராவண சஹசிரமே யுத்தே பிரதிபலம் பவேத்து அப்படின்னாராம். ஒரு 1000 ராவணன் வந்தாலும் நான் இங்க பொடி பொடி ஆக்கி போட்டுருவேன், யாராலையும் எனக்கு எதிர்க்கே நிக்க முடியாது. எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், நேரா சீதை கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சந்தோஷமா கிளம்பி போறேன் இங்கேந்து அப்படின்னு அப்படி ஒரு ரோரிங் சவுண்ட்ல அவர் அது மாதிரி கத்தி சொல்றாராம். அதை கேட்டா அந்த சத்தத்துக்கே எல்லாரும் குட்டு 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 குட்டுன்னு நடுங்குறாளாம். இந்த ராட்சசாலாம் என்னாச்சு, இந்த கிங்குறாலாம் செத்து போயிட்டாலே, இப்போ ராவணன் கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு போய் ராட்சசால கிங்குரா செத்து போயிட்டா, கிங்குரா செத்து போயிட்டா அப்படின்னா, ராவணன் என்னது கிங்குரர்கள் செத்து போயிட்டாளா, 80,000 கிங்குரர்களும் செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்றா, பிரஹஸ்த புத்திரவனான ஜம்புமாலியை அனுப்பி இமீடியட்டா, அவன் இது வரைக்கும் எந்த ஒரு யுத்தத்திலையும் தோல்வியே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பினாலாம். அதுக்குள்ளேயே ஹனுமான் என்ன பண்ணாரு, சே இன்னைக்கு இங்கே போர் அடிக்கிறதுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைத்திய பிராசாதம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மண்டபம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டி வச்சுருக்காலாம் அசோகவனத்து பக்கத்தில். அந்த மண்டபத்தை டம்மாள் டும்மில்னு அடிக்கிறாளாம். அந்த மண்டபத்துக்குன்னு காவலாளிகள் இருப்பா இல்லையா, அவெல்லாம் ஹனுமானை சுற்றி நிற்கிறாளாம், சுற்றி நின்று எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வரலாம். ஹனுமான் என்ன பண்ணாராம், ஒரு ஜம்ப் பண்ணி ஸ்கைக்கு போனாராம். அப்போ அவ எல்லாரும் ஒத்தர ஒத்தர் குத்துன்னு டம்மால்னு விழுந்துட்டாளாம் அங்கே. அதுக்குள்ளேயும் இந்த ஜம்பு மாலி அங்கே பயங்கரமாக ஒரு கழுதைகள் பூட்டின ஒரு தேரில் ஏறி வராலாம். இந்த ஜம்பு மாலியை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்காளாம். ஹஹஹஹான்னு சந்தோஷமாக சிரிக்கிறாரா ஹனுமான், இன்னொருத்தர் கரைச்சாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜம்பு மாலியை தன்னோட கையில் இருக்கிற அந்த சைத்திய பிரசாதத்துலேருந்து அந்த தாழ்பால் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்துட்டாராம். அதை எடுத்து ஒரு சொல்ட்டு சொல்ட்டி நேராக ஜம்பு மாலியோட தலையில் அடித்தாலாம் ஜம்பு மாலி டம்மாலின்னு கீழே விழுந்து ஒரு ஸ்குவாஷ் மாதிரி ஆயிட்டாலாம், அது மாதிரி ஆகி செத்து போயிட்டாலாம். தெரிஞ்ச உடனே அடுத்தது இந்த வானரனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சப்த மந்திரி சுதாகா, அதாவது 7 பசங்க, இந்த 7 மந்திரிகளோட 7 பசங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலா ராவணன். 7 பேரும் குட்டுக்குட்டுன்னு உடனே ராவணன் சொன்னான்னு சொல்லிட்டு, ஆஹா நம்மளை நம்ம ராஜா நம்பியிருக்கான், நம்ம பார் இப்போ பார் அந்த வானரனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு குட்டுக்குட்டுன்னு கிளம்பி போனாலாம் ஹனுமான் ஒரு ஒருத்தையும் ஒரே தன்னோட முஷ்டி எடுத்து ஒரு குத்து அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு உத அங்கே ஒரு ஜம்ப் எல்லாரையும் சேர்ந்து 7 பேரும் டப்பு 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 அவர் அங்க கொண்டுட்டாராம். கொன்னதுக்கப்புறம் இந்த நியூஸ் கேட்ட உடனே ராவணனுக்கு என்னடா இது, இவாலையும் வந்து இந்த வானரன் பண்ணிட்டானா, திஸ் வானரன் சீம்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தன்னோட டாப் 5 ஜென்ரல்ஸ் அமைச்சாலாம். இந்த ஜென்ரல்ஸ் ஆர்மி ஜென்ரல்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளாக இருப்பா இல்லையா, அவளுக்கு எக்ஸாக்டாக எப்படி அடிக்கணும்லாம் தெரியும் இல்லையா, அதனால விருபாக்ஷன் விபாக்ஷன் துர்தரா பிரகாசா பாஸ்கர்னா அப்படின்னு இவ 5 பேரையும் இங்கே அமிச்சா உடனே அவகிட்ட இருப்பாரு, இது சாதாரண வானரன் கிடையாது, இந்த வானரனை சாதாரணமாகவே எடை போடாதீங்கோ, நான் ரிஷிகளை பார்த்துருக்கேன், நான் ராட்சஸர்களை பார்த்துருக்கேன், நான் இந்திராதி தேவர்களை பார்த்துருக்கேன், கந்தர்வர்களை பார்த்துருக்கேன், இந்த வானரன் கண்டிப்பாக அவாளால் அமிச்சுவாள மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஏதோ என்னை பழி வாங்கிறதுக்காக அமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அது மட்டும் கிடையாது வாலி சுக்ரீவன் மாதிரி வானராலையும் பார்த்துருக்கேன், அவாலையும் மிஞ்சி இருக்கு இந்த வானரன், அதனால நீ அவால அவனை கொன்னோ இல்லை கேப்சர் பண்ணியோ எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாளாம். இப்போ துர்தரன் வந்து பயங்கரமாக சண்டை போட வராலாம். அந்த துர்தரனோட ஃபுல்லா அந்த சாரியட்டோட கவுத்து போட்டு அந்த துர்தரனை கொண்டுட்டாலாம் ஹனுமான். அடுத்தது ஒரு மரத்தை புடுங்கி அடுத்த 2 பேர் விருபாக்ஷனையும் விபாக்ஷனையும் கொன்னதுக்கப்புறம் பாஸ்கர்னாவையும் பயங்கரமாக ஒரு மாலையை தூக்கி போட்டு கொண்டுட்டாராம். இது மாதிரி அத்தனை பேரையும் கொன்னதுக்கப்புறம் மற்ற ராட்சஸர்கள்லாம் அந்த மலையோட
அடியிலேயே யாரெல்லாம் கூட வந்தாலும் அத்தனை பேரும் நசுங்கி போயிட்டாலாம். இதுக்கப்புறம் ஹனுமான் என்ன பண்ணாலாம், திருப்பி அங்க உக்காந்துட்டு அவரோட ஃபேவரட்ட சொல்லிட்டு இருக்காராம், ஜெய ததி பலோராம லக்ஷ்மணஸ்ட் மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவ ராகவேனா அபிபாலித தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமசியாக்லிஷ்ட கர்மண ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜ ந ராவண சஹசிரம் மே யுத்தே பிரதிம்பலம் பவேத் சிலாபிஸ்து பிரஹர்த்த பாதபைஷ்ட சஹசிரஷ அர்த்தயித்வா புரியம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சமிருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷ்தாம் சர்வரக்ஷசாம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, வெறும் கல்லாலே அடிச்சவங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படிங்கிறாரு. இல்லை அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. நான் பண்ணிட்டு அவர் என்ன பண்றார், நேரா இந்த நியூஸ் வந்து ராவணன் கிட்ட போன உடனே அவரோட புள்ள அக்ஷகுமாரன் அப்படின்னு அந்த அக்ஷன் என்ன சொல்றான், நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ ராவணனுக்கு இந்த அக்ஷன்னா ரொம்ப பிடிக்குமா, ஆனா அக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல், அதே மாதிரி பயங்கர ஃபெரோஷியஸா சண்டை போடுவான். அதனால அக்ஷா பத்திரமா போயிட்டு வா, நல்லா சண்டை போடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாளாம். இந்த அக்ஷன் ஸ்கையில வந்து டமால் டுமில் டமால் டுமில் ஹனுமான் அடிக்கிறாளாம். ஹனுமானுக்கு இந்த அக்ஷகுமாரனோட சண்டை போடவே மனசு வரலையா, பார்த்தா பயங்கர தேஜஸ்வியா இருக்கலாம், ஐயோ ஒரு முருகனை பார்த்த மாதிரி இருக்கான், அவ்வளோ அழகா இருக்கானா இந்த அக்ஷகுமாரன், சே இந்த சின்ன பையனை போய் கொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறாளாம். அப்புறம் நினைச்சாராம், ஆனா இந்த பையனை நான் ஒன்றும் பண்ணாட்டி பாரு, என் மேல அதுக்குள்ளேயும் எவ்வளோ ஆரோஸ் போட்டுட்டா, நான் இந்த பையனை இப்போ எதுவும் பண்ணாட்டி அவன் என்ன கொள்றதுக்கே ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், அடிச்சுட்டே இருக்காலாம் ஆரோஸ். திடீர்னு ஹனுமான் தன்னோட ரூபத்தையே குறுக்கிண்டு அந்த ஆரோஸ் எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்விங் 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 ஸ்விங்னு புந்து 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 நேராக போய் அக்ஷகுமாரன் பக்கத்துல போய் என்ன பண்றாலாம், அந்த சாரியட்டை உடச்சுடுறாலாம். அக்ஷகுமாரனோட பலம் அவரோட சாரியட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ஹனுமான் ஜட்ஜ் பண்ணிட்டார். அதனால நேராக அந்த சாரியட்டை உடச்சிட்டு நேராக அந்த அக்ஷகுமாரனை பிடிச்சி ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி அந்த ஒரு ஸ்லிங்கில் வந்து ஒரு கல்லை பிடிச்சி ஸ்விங் 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 ஸ்விங்னு சுற்றி 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 அந்த ஷீப்பெல்லாம் அடிப்பா தெரியுமா, அது மாதிரி ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி அக்ஷகுமாரனோட காலை பிடிச்சி ஸ்விங் 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 சுற்றி தூக்கி அடித்தாலும் அக்ஷகுமாரன் ஆல்சோ ஃபெல் டு தி கிரவுண்ட் அண்ட் டைட். இதை கேட்ட உடனே ராவணனுக்கு ஒரு பக்கம் பயங்கர துக்கம், ஆஹா என்னோட கண்மணியான அக்ஷகுமாரன், அக்ஷம்னா என்ன கண், எதுக்கா அது மாதிரி பேர் வச்சிருக்கா, என் கண்ணே என் மணியேன்னு எதுக்கு சொல்லுவா, என் கண்மணி அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ ஃபேவரட், ரதி ஆப்பிள் ஆஃப் மை ஐ சொல்லுவா இல்லையா, அது மாதிரி அவ்வளோ ஃபேவரட் தான் அந்த அக்ஷகுமாரன். அந்த அக்ஷகுமாரனையே கொண்டுட்டான்னு உடனே ராவணனுக்கு பயங்கர துக்கமாயிருந்தான். அப்போ இது கேட்ட உடனே இந்திரஜித்துக்கு ரொம்ப கோபம் வந்துருதான். இந்திரஜித் வந்து அப்பா நான் போயிட்டு வரேன் இருங்கோ அப்படின்ன போது ராவணன் சொல்றான்னா, இந்திரஜித் உன்னோட பலம் உன்னோட திறமை வாட் பண்றது இஸ் ஈக்குவலன் டு மைன், அதனால நீ ரொம்ப ஜாகிரதையா பண்ண, ரிமெம்பர் நீ எவ்வளோ உன்னோட தபஸ் பண்ணி எவ்வளோ வரன் வாங்கியிருக்கியோ அத்தனையும் நீ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், உன்னோட பிரம்மாஸ்திரத்தை கூட நீ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அந்த வானரன் சாதாரணப்பட்டவன் இல்லை, அவனை ஒரு செகண்ட் கூட அசந்துடாத அவன் உன்னை கொண்டுடுவான், ரொம்ப கேர்ஃபுல்லா வார் பண்ணிட்டு நீ அவனை புடிச்சுட்டு வா அப்படின்றாலாம். இந்த இந்திரஜித் நாலு வியாகிரங்கள், வியாகிரங்கள்னா டைகர்ஸ், டைகர்ஸ் பூட்டின தேர்ல போய் நேரா ஹனுமான் கிட்ட போறாளாம். ஹனுமானுக்கு பார்த்த உடனே ஆஹா ஹியர் இஸ் அனதர் வாரியர் ஆஃப் வித் ஹூம் ஐ கேன் ஃபைட் அப்படின்னு நினைக்கிறாளாம். இந்திரஜித் நினைச்சாலாம், இந்த வானரனை அப்படி ஈஸியா கொல்ல முடியாது, ஆனா ஹி கேன் பி கேப்சர்ட் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே தான் கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்தை நினைச்சு அபிமந்திரிச்சு ஒரு அம்பு எடுத்து விட்டாலாம். அந்த பிரம்மாஸ்திரம் ஹனுமானை கட்டி போட்டிருக்கான். இது பிரம்மாஸ்திரம் கட்டி போட்டுறதுன்னு தெரிஞ்ச உடனே ஹனுமான் அது கட்டுப்பட்டு இருந்தாராம். அவர் நினைச்சாலாம், பிரம்மா எனக்கு வரன் கொடுத்துருக்கா, எனக்கு எப்படியும் எதுவும் ஆகாது, ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள என்ன பிரம்மா வந்து இந்த இதுலேருந்து விட்டுருவார், இந்த பந்தனத்துலேருந்து விட்டுருவார், அதுக்குள்ள இவன் எந்த இந்த ராவணன் என்னதான் பண்றாங்கிறத பாக்குறதுக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லாட்டி யாரும் என்ன ராவணன் கிட்ட கூட்டின்னு போறதில்லை அப்படின்னு சொல்லி ஹனுமானும் அங்க கட்டுப்பட்டு ஆ அப்படின்னு போய் விழுந்துக்காராம். அவருக்கு ஒரு வலியும் இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. பிரம்மா எதுக்கு ஹனுமானுக்கு வலிக்கிற மாதிரி பண்ண போறார். அப்ப என்ன ஆச்சு, இந்த ராட்சசாலாம் ஆஹா ஹாஹா மாட்டீண்டியா, எங்களோட இந்திரஜித் கிட்ட மாட்டீண்டியா, இந்திரஜித் யாருக்கிட்டயும் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துதான். அப்போ என்ன பண்ணலாம், அவகிட்ட இருக்கிற நிறைய கயரெல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டுங்கடா இந்த ஹனுமான அப்படின்னு சொல்லி, இந்த வானரனை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கட்டினாலாம். பிரம்மாஸ்திரம்லாம் எப்படின்னா மந்திரத்தால கட்டி போடுறது இல்லையா, அதை போய் சாதாரண கயரெல்லாம் வச்சு கட்டி போட்டா அந்த பிரம்மாஸ்திரம் விட்டு போயிடும்,
அது வந்து அதோட எஃபெக்ட் இருக்காது, அது விட்டுடும். நீ என்ன நம்பாம அந்த காயத்தை போய் நம்பினியா அப்படின்னு சொல்லி அது விட்டு போயிடும். அது மாதிரி ஹனுமானுக்கு ஒண்ணுமே ஆகலையா, அந்த பிரம்மாஸ்திரம் விட்டு போயிட்டான். அவர் நினைச்சாலாம், இந்த முட்டாள் ராட்சசர்கள்லாம் என்ன பிரம்மாஸ்திரத்துலேருந்து விடுவிச்சுட்டா அப்படின்னு. திடீர்னு இந்திரஜித் திரும்பி பார்க்கறானா, இவரை கயரால கட்டி போட்டு வச்சுக்கலாம். ஆஹா, பிரம்மாஸ்திரம் விட்டுவிட்டே கயத்தால கட்டி போட்டுட்டாங்களே இந்த மற்ற ராட்சசர்கள்லாம். ஆனா எதுக்காக இந்த ஹனுமான் ஏதோ கட்டி போட்ட மாதிரியே நடிச்சுட்டு இருக்கா, ஆஸ் இஃப் ஹீ கே நாட் கம் அவுட் ஆஃப் இட். சரி பார்க்கலாம், என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். என்னால இன்னொரு வாட்டி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண முடியாது இன்னிக்கே, அதனால நம்ம என்ன பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லி அப்படி கூட்டின் போறாளாம் ராவணன் முன்னாடி. ராவணன் முன்னாடி கூட்டின் போன உடனே ராவணனை ஹனுமான் பார்க்கறாளாம், ஹனுமான் ராவணனை பார்க்கறாளாம். ஹனுமான் நினைக்கிறாளா, ஆஹா என்ன தைரியம், என்ன வீரியம், என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு பலம், எப்படி இருக்கான் இந்த ராவணன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் அப்படியே ராவணனை பார்த்து மனசுக்குள்ள புகழறாளாம், புகழறாளாம். ஆஹா ரொம்ப நன்னா இருக்காளே இந்த ராவணன், எப்படி இருக்கால. ஆனா இந்த ராவணனுக்கு தர்மம் மட்டும் இல்லாம போச்சு, அதனாலதான் இப்ப கம்ப்ளீட்டா அழிய போறான். இஃப் யூ ஹட் பீன் அ நைஸ் காய், இந்த தேவர்கள் எல்லாரோடையும் கூட ஹீ கேன் பி அ பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாளாம் இந்த ஹனுமான். அந்த நேரத்துல ராவணன் நினைச்சுக்கிறான், இந்த ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் நந்தி மாதிரி இருக்கே, நந்தி எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாலே, அதனால அந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக நந்தியை திருப்பி வந்துட்டாலோ அப்படின்னு பயம் வருதான். இல்ல அந்த பலி சக்கரவர்த்தியோட புள்ள வானன் அவன்தான் இது மாதிரி ஒரு வானரனோட வேஷத்துல வந்திருக்காளோ என்னோட சண்டை போடுறதுக்காக, யாருனே புரியலையே அப்படிங்களா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியாது, ராவணன் இவா கிட்ட எல்லாருக்கிட்டயும் வம்பு பண்ணி நிறைய சண்டை போட்டு வச்சிருக்கான், அவெல்லாம் பழி வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பயமும் உள்ள இருக்கு, அந்த அளவுக்கு வம்பு பண்ணி வச்சிருக்கான். அப்ப என்னாருதான் இவா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நிக்கர்ச்சே. ஒரு மந்திரி கேக்குறாளாம், யார் இவன் சொல்லு அப்படிங்கிறாளாம். நீ யாரோட புள்ள, இல்ல யார் சொல்லி நீங்க வந்திருக்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, யார் சொல்லி வந்திருக்க, யார் சப்போர்ட் பண்ற, நீ என்ன உனக்கு என்ன லட்சியம் இங்க வருதுல அப்படின்னு கேக்குறாங்களாம். இந்த குரங்க வந்து கொன்னு ரோஸ்ட் பண்ணி பார்பக்யூவான் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி சொல்றாளாம். அதுக்கப்புறம் பிரஹஸ்தனை பார்த்து ராவணன் சொல்றாளாம், பிரஹஸ்தா இதோ இந்த துஷ்டன் இங்க வந்திருக்கானே, இவனு கேளு எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்காக என்னோட கார்டன் எல்லாம் வந்து அழிச்சிருக்கான், எதுக்காக என் ராட்சசர்கள் எல்லாம் வந்து பாடா படுத்திருக்கான், இவனுக்கு என்ன வேணுங்கிறத கேளு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பிரஹஸ்தன் ரொம்ப பொலைட்டா பேசினானா, பார்ப்பா நீ பயப்படாத, நீ வானரா, நீ ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை நாங்க ஃப்ரீயா விட்டுடுவோம், ஆனா நீ பொய் சொன்னியோ நீ கண்டிப்பா செத்துடுவேன். உன்னை யார் அமைச்சிருக்கா, இந்திரன் அமைச்சிருக்காளா, குபேரன் அமைச்சிருக்காளா, யமன் அமைச்சிருக்காளா, வருணன் அமைச்சிருக்காளா, விஷ்ணு அமைச்சிருக்காளா, நீ வானரா பயப்படாத, நீ உண்மையை சொல்லிட்டேனா உன்னை ஃப்ரீயா விட்டுடுவோம், பொய் சொன்ன உன்னை இங்கேயே கொண்டுடுவோம், சொல்லு உன்னை யார் அமைச்சிருக்கா, உன்னை இந்திரன் அமைச்சிருக்காளா, குபேரன் அமைச்சிருக்காளா, யமன் அமைச்சிருக்காளா, வருணன் அமைச்சிருக்காளா, விஷ்ணு அமைச்சிருக்காளா, கண்டிப்பா நீ சாதாரண வானரன் இல்ல, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னோட லட்சியம் என்ன அப்படின்ன போது ஹனுமான் சொன்னாரா, நீ சொல்ற மாதிரி நான் வந்து இந்திரனோ இல்ல எந்த தேவத்தையோ அமைச்ச மெசஞ்சர் கிடையாது, நான் நிஜமாவே ஒரு வானரன் தான். நான் இந்த கார்டனை எதுக்காக அமைச்சேன், அழிச்சேன், ஏன்னா அந்த அதை அழிச்சாதான் இங்க ராவணனை பாக்குறதுக்கு கூட்டின்னு வருவா, யார்கிட்டேன்னு போய் எனக்கு ராவணனை பார்க்கணும் அப்படின்னா எச்சிப்போ பிராணரா அப்படின்னு சொல்லிடுவா, அதனால எனக்கு வேற வழி இல்லாம அந்த அந்த கார்டனை அழிச்சேன். சரி அந்த கார்டனை அழிச்ச சரி, அப்ப ஏன் மத்தவாளெல்லாம் மத்த ராட்சசர்கள்லாம் அழிச்ச அப்படின்னு, அது செல்ஃப் டிஃபென்ஸ்ல அவெல்லாம் என்ன பண்ணா, ஏ வானரா நீ அதை அழிச்சே வா, நான் உன்னை ராவணன் கிட்ட கூட்டின்னு போறேன்னு நான் சொன்னா, இல்லையே நான் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு என்ன குத்த வந்தா, அதனால நான் அவளை குத்திட்டேன், அதனால அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னலாம். அப்புறம் பிரம்மா எனக்கு ஒரு வரன் கொடுத்துருக்கா, தேவர்கள் அசுரர்கள் யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது, பிரம்மாஸ்திரம் கூட என்னை கட்டி போட முடியாது, நானே தான் என்ன கட்டிப்படுத்திக்கணும் இப்படி கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், நான் ராமனோட தூதன், எனக்கு பயங்கர எனர்ஜி, எனக்கு என்ன கட்டுப்படுத்தவே முடியாது, நான் சுக்ரீவ மகாராஜாவோட சேவகன் ராமதூதன், தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது கேளு ராஜா, நான் சொல்ற அட்வைஸ கேட்டு நீ நடந்தேன்னா நீ உயிர் தப்பலாம் அப்படின்னு சொல்றலாம். அப்படி என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கா, அதுக்கப்புறம் இந்த ராவணன் என்ன பண்ண போறான், இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.